உன் பேரு சாமுவேல். கிளாஸ்ல டாப்பர், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இப்படி வாய்ஸ் ஓவரில் கதையை சொல்கிற விஷயத்த நிறைய தமிழ் படங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதை மெயின் ஸ்டைலாகவே மாற்றி ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே எல்லா படத்துலையும் அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பார் நம்ம ஜிவிஎம் அவர்கள். அது மின்னலே எண்ணெய் எரிந்தால் வீட்டில் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபுல் லென்த் படத்தில் முக்கால்வாசி வாய்ஸ் ஓவர்லேயே இருந்தால் என் கதையோடு தொடக்கும் அப்படி நம்ம தமிழ் சினிமாவில் ஜிவிஎம் டைரக்ஷனில் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த படம் தான் என்னை நோக்கி பாயும் தோட்டா. அந்த படத்தை யாருமே மறக்க முடியாது, மறக்கக்கூடிய படமும் கிடையாது. இந்த படத்தில் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் படம் ஃபுல்லாக வந்து வாய்ஸ் ஓவர்லேயே பேசியிருக்கிறது தான். வாய்ஸ் ஓவர் போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு படத்தை பார்த்தா உண்மையாகவே படம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போல். இப்போ ஏன் இதை சொன்னேன்னா, சில சமயம் உண்மையை சொல்கிறது கதை சொல்கிறத விட கஷ்டம். இது ஒரு உண்மையான மனுஷனோட வாழ்க்கை. சிம்பு நடிப்பில் நாளைக்கு வெளியாக இருக்கிற வெந்து தணிந்தது காடு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவிஎம் வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, வாய்ஸ் ஓவரில் தான் பண்ணியிருக்காரு. ஒருவேளை என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்து மாதிரியே வந்து இந்த படமும் ஆயிருமோ அப்படிங்கிறது வந்து ஒரு பயம் வந்து மக்கள் மனசில் ஒரு இங்காரமாக ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. சரி, எப்படி தான் அந்த படம் இருக்குன்னு நம்ம நாளைக்கு கண்டிப்பாக பார்த்துடலாம். வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, எல்லாருக்கும் ஒரு டிக்கெட்டை போடு முடியும் பாட்டின் பயணம்.